ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா இளநறையை தடுப்பதற்கு என்னெல்லாம் செய்யலாம் இந்த நரைங்கிறது அறுபது வயசுல வந்தா பரவாயில்லைங்க பிரச்சனை இல்லை நமக்கு வயசாயிடுச்சு நினைச்சிட்டு போயிடலாம் ஆனா இருபது வயசுல வந்தா இருபத்தஞ்சு வயசுல வந்தா நமக்கு ஏன் வருது அதை தடுக்கிறதுக்கு என்ன வழிகள் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு இந்த பதிவுல நாம பாத்துக்கலாம் நம்முடைய உடல்ல கெரட்டின் மூலமாக தான் நம்முடைய நகம் மற்றும் முடியினுடைய வளர்ச்சி அமைகிறது இப்ப நீங்க நகம் பாருங்க எப்படி வெள்ளையா இருக்கு அதே மாதிரிதான் முடிக்கும் அந்த நிறம் இருக்கும் ஆனால் முடிக்கு ஏற்படக்கூடிய கருமையை எது கொடுக்கிறது அப்படின்னா மெலனின் அப்படிங்கிற நிறமிதான் அந்த முடிக்கு கருமையை கொடுக்கிறது இந்த மெலனின் எப்படி கருமையை கொடுக்குதோ அதே மாதிரி இதுல இன்னொரு இரண்டு வகை இருக்கு அது என்னென்ன நிறங்களை கொடுக்குது அப்படிங்கிறதை நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா யூ மெலனின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெலனின்ங்கிறது ப்ரௌன் மற்றும் கருப்பு நிறத்தையும் பியோ மெலனின் அப்படின்னு சொல்லக்கூடியது சிவப்பு ஆரஞ்ச் மற்றும் எல்லோ நிறத்தையும் நமக்கு கொடுக்குது இப்போ நம்முடைய நாட்டுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கருப்பு நிறத்தை கொண்ட மனிதர்களை நிறைய பாக்குறோம் ஆனா வெளிநாட்டவர்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது போன்ற பல வண்ணம் அவர்களுக்கு இயற்கையாகவே வந்து அது அமைஞ்சிருக்கு இப்ப இதனுடைய காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா மரபு அணுக்களின் மூலமாகத்தான் இந்த நிறமிகள் தீர்மானிக்கப்படுகிறது தாத்தாவுக்கு முடி எப்படி இருந்தது அவங்க பரம்பரையில முடி எப்படி இருந்தது அப்படிங்கறத பொறுத்துதான் இந்த நிறம் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுகிறது சரிங்க எல்லாம் நல்லா தாங்க இருந்துச்சு சின்ன பிள்ளைல எல்லாம் நல்ல கரு கருன்னு தாங்க எங்களுக்கு முடி இருந்துச்சு ஆனா நாளாக நாளாக இந்த முடியினுடைய நிறம் வெளுத்து போய் விடுகின்றது எங்களுக்கு வந்து இப்போ ஒரு முப்பது வயசு தான் ஆகுது ஆனா அதுக்குள்ள பாதித்தலை எங்களுக்கு நரைச்சு போச்சு அதுக்கு என்னங்க காரணம் அப்படின்னா நிறைய காரணங்கள் அதுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது என்னென்ன காரணம்ங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கறத அதுக்கு அப்புறமா நாம தெரிஞ்சுக்கலாம் மரபு அணுக்களின் மூலம் ஏற்படக்கூடிய பரம்பரை இளநரை இருந்தாலும் நமக்கு இளநரை ஏற்படும் விட்டமின் பி டுவெல் குறைபாடு தைராய்டு ஹார்மோன் இன்பேலன்ஸ் பிட்யூட்டரி சுரப்பி சரியாக செயல்படாமல் இருத்தல் அயோடின் குறைபாடு இரத்த சோகை புரதம் இரும்பு சத்து போன்ற ஊட்டச்சத்துகளினுடைய குறைபாடு காப்பர் குறைபாடு அதிகமான டென்ஷன் சரியான உணவு முறை இல்லாத சூழல் ஹைட்ரஜன் பெராக்சைட் அதிகம் நிறைந்த உணவுகளை உண்பது பொடுகு அதிக கெமிக்கல் நிறைந்த ஷாம்புகளை பயன்படுத்துதல் புகை மது துரித உணவு பழக்கம் இப்படி பல வகையான விஷயங்களின் மூலமாக நமக்கு இந்த இளநரை அப்படிங்கிறது வருவதற்கான காரணம் எனக்கு காரணங்களே இவ்வளவு இருக்கு அப்பா இவ்வளவு காரணங்களை நாம சரி பண்ண முடியுமா அப்படின்னா நாம் நினைச்சா சரி பண்ணிக்க முடியும் கிராமத்துல எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டே இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப கோவப்படாதடா சீக்கிரம் முடியலாம் நரைச்சு போயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க நாம என்ன நினைச்சோம் ஏதோ கேலிக்கு சொல்றாங்க கிண்டலுக்கு சொல்றாங்க அப்படின்னு நினைச்சோம் அதிக டென்ஷன் ஆனாலும் முடி நரைக்குது சரியா சாப்பிடலனாலும் முடி நரைக்குது பரம்பரையிலேயே அந்த குணம் இருக்குது அப்படின்னாலும் முடி நரைக்குது இத சரி பண்ணுவதற்கு என்ன வழி அப்படின்னா நல்ல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை வந்து நாம எடுத்துக்கணும் என்னென்ன உணவுகள் நாம சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு நீண்ட பட்டியலையே சொல்லலாம் இருந்தாலும் ரொம்ப ஆரோக்கியமான சில உணவுகளை மட்டும் நான் இங்க உங்களுக்கு சொல்றேன் முதல்ல நம்முடைய உணவில் நெல்லிக்காய் கருவேப்பிலை கீரை அதிலும் குறிப்பாக முருங்கை கீரை பேரிச்சம் பழம் பீட்ரூட் கேரட் அடர் பச்சை நிறத்தில் உள்ள அனைத்து காய்கறிகள் ஒமேகா த்ரீ அதிகம் உள்ள உணவுகள் பால் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்கள் இவை அனைத்தையும் நாம் நம்முடைய உணவில் எடுத்துக் கொள்ளுகின்ற போது கண்டிப்பான முறையில இந்த முடியினுடைய நிறம் அப்படிங்கிறது மாறுவதற்கும் நரைமுடியை குறைப்பதற்கும் உண்டான வழிகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது பெரிய நெல்லிக்காய் நான் நெல்லிக்காய்னு குறிப்பிட்டது பெருநெல்லி இந்த பெருநெல்லி வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் அதை வந்து நாம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் உணவுல கருவேப்பில இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நூத்துல தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கும் ஒரு பழகம் இருக்கு உடனே அதை தூக்கி வீசிடுவோம் அப்படி செய்யக்கூடாது அந்த கருவேப்பிலையே நாம நம்முடைய உணவுல சேர்த்துக்கணும் இந்த மாதிரி எளிமையான முறையில நம்முடைய உணவு பழக்கத்துல கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டோம் அப்படின்னா அதிக இரும்பு சத்து நல்ல புரோட்டீன் இருக்கிற உணவுகளை வந்து நாம சாப்பிடுற போது கண்டிப்பாக நம்முடைய இந்த இளநரை அப்படிங்கறத போக்கிக்கொள்ள முடியும் சரிங்க இதெல்லாம் போக்கிக்கிறதுக்கு வழி முன்னாடி தடுக்கிறதுக்கு இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் வந்து இப்போ எங்களுக்கு நாங்க இதற்கு வந்து டை தான் அடிக்கிறோம் இந்த டை அடிச்சு இத நாங்க மறைச்சிக்கிறோம் ஏன்னா நாங்க அலுவலகத்துல வேலை பாக்குறோம் இந்த நரச்ச தலையோட போய் எங்களால நிக்க முடியாது அப்படிங்கறது நியாயம்தான் ஆனா இந்த டை நீங்கள் பயன்படுத்துவதற்கு முன்பு ஒரு நிமிஷம் அதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டது என்ன அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்களா அப்படிங்கற ஒரு கேள்வியை உங்க முன்னாடி எடுத்துட்டு வாங்க இப்ப டையில வந்து இந்த நிறத்தை நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக அதிலே சேர்க்கப்படக்கூடிய அதீர்த்தமான கெமிக்கல் நம்முடைய உடம்புல நிறைய மாற்றங்களை நமக்கு ஏற்படுத்துது இதுல அமோனியா அதிகமாக சேர்க்கப்பட்டு ஒரு மூன்று வகையாக டைகள் வந்து நமக்கு தயாரிக்கப்படுகிறது அத மெட்டாலிக் டை ஹெர்பல் டை அனிலன் டை அப்படின்னு நாம பிரிச்சிடலாம் இதுல வந்து பேர் ஹெர்பல் டை ஆனா அதுல நிறமி அதிகமாக சேர்க்கப்படத்தான் செய்கிறது அப்படிங்கறத நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் சரிங்க இதை பயன்படுத்துறதுனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேக்குறீங்களா முதல்ல தோலுக்கு அது ஒவ்வாமையை ஏற்படுத்தும் ஸ்கின் அலர்ஜி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதை ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் கண்ணுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் நம்முடைய தலை முடிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்ஜான் உடம்புக்கு சிறுசே பிரதானம் சிறு சில பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்க 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 உடல் முழுக்க அந்த பிரச்சனைகள் நமக்கு பரவி கொண்டே இருக்கும் இன்னும் சொல்ல போனா சில ஆராய்ச்சியாளர்கள் புற்றுநோயை கூட இது உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நமக்கு இது தேவையா அப்படின்னு யோசிக்கணும் நீங்க இவ்வளவுலாம் எல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் யோசனை பண்ணி பாருங்க இயற்கை நமக்கு வெள்ளையா முடிய மாத்தி குடுத்துருச்சு சரியா இப்ப கருப்பாக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துல ஒரு பொருளை நம்முடைய முடியில தடவிட்டு அத அவ்வளோ அந்த குறுகிய நேரத்துக்குள்ள அது கருப்பாக்கி குடுத்துருது அப்படின்னா அதுல எவ்வளவு கெமிக்கல் சேர்க்கணும் அப்படிங்கிறதே நமக்கு பட்டவர்த்தனமா தெரிகிற ஒரு விஷயம் தானே சரி இப்ப இதையும் நாங்க பயன்படுத்தலைங்க தூக்கி போட்டுடுறோம் இயற்கையா இந்த முடியை நாம கருப்பாக்கிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்கு அப்படின்னா நிறைய வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய ஹெர்பல் டை அப்படிங்கிறது நிறையவே இருக்கு இதுல வந்து உங்களுக்கு எது சௌகரியமா இருக்கோ அதை நீங்க வந்து பயன்படுத்தி பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு மூணு நாலு டை பத்தி நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன் முதல்ல மருதாணியை பயன்படுத்தி நாம போட்டுக்க கூடிய மருதாணி டை இந்த மருதாணி டைங்கிறது ரொம்ப 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 இயற்கையானது இதுக்கு ஒண்ணுமே தேவையில்லைங்க பச்சை மருதாணி இலை நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மருதாணி எடுத்து அதை உடனே அப்படியே அரைச்சு நல்லா அந்த அரைச்ச மருதாணிய எங்கெல்லாம் நரமுடி இருக்கோ அங்கெல்லாம் நாம வந்து பூசிக்கலாம் இப்ப சில பேர் வந்து எனக்கு உடம்பு ரொம்ப சூடான உடம்புங்க இத நான் நல்லாவே தலை முழுக்க பூசிக்கலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா பூசிக்கலாம் ஒன்றும் தப்பே கிடையாது ஆனா குளிர்ச்சியான உடல் அமைப்பு உள்ளவர்கள் கைக்கு மருதாணி போட்டாலே எனக்கு சளி புடிக்குங்க காச்ச வந்துருங்க அப்படிங்கிறவங்க இந்த மருதானிடை பயன்படுத்துறத தவிர்த்துக்கலாம் ஃபைனஸ் இருக்கிறவங்க இவங்க எல்லாமே வந்து தவிர்த்துக்கலாம் இல்ல சூடு உடம்பு தாங்க எங்களுக்கு நாங்க போட்டுக்கிறோம் அப்படின்னா நீங்க அதை போட்டுக்கலாம் இப்ப நிறைய பேர் வந்து என்னுடைய தொடர் பதிவுகளை எல்லாத்தையும் பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் எழுதும் போது அதுல ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நீங்க தலையில ஒரு கலர் போட்டிருக்கிறீங்களே அது பர்கண்டி கலரா இருக்குது அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது அது என்ன கலர் டை பயன்படுத்துறீங்க அப்படின்னு கேக்குறாங்க நான் இந்த எல்லாம் பயன்படுத்துறது கிடையாதுங்க எனக்கு வந்து அதிகமான பயணம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் என்னுடைய உடல் வந்து இயற்கையாகவே அதிக சூடு நிறைந்த உடல் அதுக்கு மேல இந்த மாதிரி லைட்டு கேமரா பயணம் பண்றது அதிகமாக பேசுறது இது அனைத்துமே என்னுடைய உடல் சூட்டை அதிகமாக்கும் அதனால எனக்கு இளம் வயதில் இருந்தே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மருதாணிய நல்லா அரைச்சு அதை வந்து பேக்காக போட்டுக்கிறது மாசத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை அந்த மாதிரி ஓய்வு இருக்கிற நேரங்கள்ல போட்டுக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய பழக்கம் இப்ப நாளாக நாளாக என்னாச்சுன்னா அது ஒரு முடிக்கு ஒரு நல்ல நிறத்தை வந்து அது கொடுத்துருக்கேன் இது வந்து நான் கலரிங் பண்ணாமலே இந்த பர்கண்டி கலர்ன்னு சொல்றாங்க இல்லையா அந்த நிறத்தை வந்து இது கொடுக்கும் இது போட்ட ஒரு முதல் பாரத்துல அந்த நிறத்துல இருக்கும் அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா என்ன தேக்க 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 அது கொஞ்சம் கருமை நிறத்துக்கு வந்துடும் இது வந்து ரொம்ப அழகான ஒரு தோற்ற பொலிவை வந்து நமக்கு ஏற்படுத்தும் இப்ப நிறைய பேர் கேட்ட கேள்விக்கும் இதுல நான் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இது உடம்பு ஒத்துக்கிறவங்களுக்கு தாராளமா நீங்க பயன்படுத்திக்கலாம் சரி இது எனக்கு உடம்புக்கு ஒத்துக்காதுங்க நான் வேற என்னங்க செய்யலாம் அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு டை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கறத சொல்றேன் ஒரு இரும்பு சட்டி ஒண்ணு எடுத்துக்கோங்க அதுல கரும் துளசி பொடி கருவேப்பிலை பொடி செம்பருத்தி பொடி அவுரி பொடி மருதாணி பொடி கடுக்காய் பொடி இதை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துக்கணும் சேர்த்ததுக்கு அப்புறமா காஃபி டிகாஷன் இருக்கு இல்லைங்களா இதுக்கு வந்து நீங்க இன்ஸ்டன்ட் காஃபி வந்து பயன்படுத்தாம நம்ம ஃபில்டர்ல போடுவோம் இல்லையா அந்த ஃபில்டர்ல போட்ட நல்ல ஃபஸ்ட் டிகாஷனா இருக்கணும் கெட்டியான டிகாஷன் அதை வந்து நாம ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டு எடுத்துக்கணும் இப்போ நாம கலந்து வச்சிருக்கிறோம் இல்லையா இந்த இரும்பு பாத்திரத்துல பொடி அதை எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிட்டு அதில் என்ன பண்ணணும் இந்த டிகாஷனை ஊற்றி பேஸ்ட் மாதிரி நாம தயார் பண்ணணும் அதை அப்படியே சுற்றி இருக்கிறத எல்லாத்தையும் அப்படியே வச்சிருங்க வச்சுட்டு ஒரு நல்ல மூடி போட்டு அதை மூடி வச்சிடணும் இப்படி இதை நீங்கள் மூடி எவ்வளோ நேரம் வைக்கணும் அப்படின்னா ஒரு பன்னிரண்டு மணி நேரம் ஊற விடணும் ஏன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய நிறங்கள்லாம் அப்போ தான் வெளியில் வரும் அதை விட ரொம்ப முக்கியம் இதுல கடுக்காய் நாம சேர்த்திருக்கோம் இந்த கடுக்காய்க்கு என்ன குணம் அப்படின்னு சொன்னா இந்த நிறத்தை முடியில ஒட்ட வைக்கிறதே வந்து இந்த கடுக்காய் தான் செய்யும் அதனால இது ரொம்ப நாளைக்கு இந்த டை வந்து நம்முடைய தலையில பிடிச்சிருக்கோம் இது எல்லாத்தையும் சேர்த்து இரும்பு சட்டில இரவே நீங்க கலந்து வச்சுடுங்க ஏன்னா பன்னெண்டு மணி நேரம் பகல்ல கலந்து வச்சு ராத்திரியில அலசுறதுங்கிறது கஷ்டம் அதனால இரவே எல்லாம் தயார் பண்ணி வச்சுடுங்க காலையில் எழுந்த உடனே இது எந்த டை நீங்க பயன்படுத்துறதா இருந்தாலும் முடியல என்ன பசம் இருக்கக்கூடாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதை வந்து நல்லா தலை முழுக்கவே வந்து நீங்க சேர்த்துக்கலாம் ஏன்னா இதுல கருவேப்பிலை இருக்கு செம்பருத்தி இருக்கு எல்லாமே இருக்கு வெறும் மருதாணி ஒத்துக்காதவங்க கூட இதை தாராளமாக பயன்படுத்திக்கலாம் நல்லா பூசிட்டு இதை எவ்வளவு நேரம் வைக்கணும் அப்படின்னா இப்போ நான்லாம் வந்து மருதாணி போட்டேன்னா குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரமாவது நான் வைப்பேன் ஏன்னா அது எனக்கு உடம்புக்கும் குளிர்ச்சி தலைக்கும் நல்ல நிறம் கொடுக்கும் அப்படின்னு நான் ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் வச்சிருவேன் நீங்க குறைஞ்ச பட்சம் ஒரு மூணு மணி நேரமாவது ஊற விடணும்

ஆகுரி ஹேர்டை அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது என்னன்னா மருதாணி நான் போட சொன்னேன் இல்லைங்களா அதே மாதிரி முதல்ல போட்டு தலைய அலசிடணும் சில பேருக்கு அந்த செம்பட்டையா இருக்கிற அந்த நிறம் வந்து எனக்கு குடிக்கலைங்க அப்படின்னா அலசி முடி காஞ்சதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணணும் அவுரி இலை பொடி இந்த அவுரி இலை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப எளிமையா கிடைக்கக்கூடியது அந்த அவுரி இலை பொடியை எடுத்து இரவே முதல் நாளே வந்து நல்ல இரும்பு சட்டியில போட்டு கலந்து எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்ல நிறத்தை கொடுக்கும் அது நாவற்பழ நிறத்தை தரக்கூடியது அந்த நிறம் தரக்கூடிய அவுரி பொடியினுடைய பேஸ்ட தடவிடணும் ரெண்டாவது முறை அதை தடவிட்டு அதையும் நல்ல ஊற வச்சு அதுக்கப்புறம் அதையும் நாம கழுவுனதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த நிறமும் இந்த நாவல் பழ நிறமும் ஒன்னா சேர்ந்து நல்ல கருப்பு நிறத்தை நம்முடைய முடிக்கு கொடுத்துருக்கோம் மருதாணி ஒத்துக்கிறவங்க தான் இதையும் சேர்த்து எடுத்துக்கலாம் இந்த வகையாகவும் நம்முடைய முடிக்கு ஒரு நல்ல நிறத்தை நம்மளால கொடுக்க முடியும் இப்ப இளைஞர்கள்லாம் வந்து விதவிதமான கலரிங் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களே அதுக்கு ஏதாவது வழி இருக்குதுங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் நிறைய வழி இருக்கு அத நான் ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்றேன் பீட்ரூட் டை இந்த பீட்ரூட்ல ஒரு கலர் இருக்கு பாத்தீங்களா அருமையான ஒரு சிவப்பு கலர் அந்த சிவப்பு நிறம் நம்முடைய முடிக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இந்த பேஸ்ட் பீட்ரூட் டை வந்து நம்ம பயன்படுத்தினோம்னா அது நல்ல சிவப்பு நிறத்தை கொடுக்கும் அதை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் கருவேப்பிலை ஒரு கை சிவப்பு செம்பருத்தி பூக்கள் பத்து லெமன் ஒரு டீஸ்பூன் தண்ணீர் இருநூறு எம்எல் ஒரு பீட்ரூட் காஃபி தூள் மூன்று ஸ்பூன் இப்போ மேலே சொன்ன எல்லா பொருட்களையுமே எடுத்துக்கிட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த காஃபி ஃபில்ட்ரு காஃபி டிகாஷன் அதை எடுத்துக்கிட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிடணும் கொதிக்க வச்சுட்டு மற்ற எல்லா பொருட்கள் இந்த செம்பருத்தி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய செம்பருத்தி காஞ்ச பொடி கிடையாது பீட்ரூட்டோட இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிடணும் தண்ணி சேர்க்க கூடாது தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சிட்டு அந்த திக்கான பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை அப்படியே இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு அதை நல்லா பேஸ்ட் மாதிரி காய்ச்சணும் காய்ச்சினதுக்கப்புறமா இந்த காஃபி டிகாஷனையும் அதில் ஊற்றி காய்ச்சிடணும் எல்லாம் காய்ச்சி முடிச்சு இறக்கி வைக்கும் போது அதுல எலுமிச்சம் பழத்தை நாம சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே மூடி பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சிடணும் அடுத்த நாள் காலையில அதை எடுத்து நாம நம்முடைய தலையில் அப்படியே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல் வெறும் தண்ணியால் கொஞ்சம் இளம் சூடான தண்ணீர்ல அலசிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த பீட்ரூட்ல இருக்கிற நிறம் இருக்கு பாத்தீங்களா அது அப்படியே நம்முடைய வெள்ளை முடிகளுக்கு வந்திருக்கும் இது ரொம்ப அருமையான ஒரு நிறத்தை இளைஞர்களுக்கும் வந்து இது நமக்கு கொடுக்கும் நான் இப்ப ஒரு சில டை பத்தி சொல்லியிருக்கேன் இன்னும் நீங்க வந்து தேடி பாருங்க நிறைய டை வகைகள் நமக்கு இருக்கு டீல டை செய்யலாம் காபி டூல்ல டை செய்யலாம் இந்த மாதிரி நம்ம கிட்ட வீட்டுல நாம பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல் இல்லாத பொருட்கள் மூலமாகவே இந்த டைகள் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னும் போது நாமையே இதை நாடி போகணும் அப்படிங்கறத யோசிச்சுக்கோங்க இப்ப சில பேர் என்ன பண்ணலாம் நீங்க சொன்னீங்க நான் மருதாணி போட்டேன் அவுரி போட்டேன் செம்பருத்தி போட்டேன் பீட்ரூட் கூட போட்டேங்க ஆனா என் தலைமுடியில எதுவுமே பிடிக்கலீங்க அப்படின்னா அவ்வளவு சுலபமாக இந்த நிறங்கள் முடிகளில் பிடித்து விடாது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஏற்கனவே டை பயன்படுத்தி 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 நம்முடைய முடியில என்ன இருக்கும் அப்படின்னா அந்த டையினுடைய தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அப்ப என்ன பண்ணணும் உடனே கைவிட்ட கூடாது தொடர்ந்து கலர் வரலனாலும் போட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா தலையில அந்த கெமிக்கல் நீங்கிற வரைக்கும் இயற்கை டையை பயன்படுத்தி 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 அதுக்கப்புறமா இந்த நிறம் பிடிச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப அழகான அந்த நிறத்தை தொடர்ந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ இதுல வந்து சில பேர் கேட்கலாம் இதெல்லாம் வந்துங்க ரொம்ப நேரம் பிடிக்கிற வேலையா இருக்குதுங்களே எங்களால இதெல்லாம் செய்ய முடியாதுங்களே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா நாம குறைந்த நேரத்தில் இதெல்லாம் செய்து கொண்டு இதனால் வரும் பின்விளைவுகளை அனுபவிப்பதை விட கொஞ்ச நேரத்தை செலவு பண்ணி ஆரோக்கியமாக இதை பெற்றுக்கொள்ள வழி இருக்கிற பட்சத்துல அதை நாம கொஞ்சம் முயற்சிட்டு பார்த்தாதான் என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க இப்போ சில பேர் வந்து கேட்பாங்க மருதாணி எல்லாம் போட்டோம் அப்படின்னு சொன்னா முடி ரொம்ப ட்ரை ஆயிடுமே முடி அப்படியே வந்து நமக்கு வந்து ரொம்ப அந்த சாஃப்ட்னஸ் வந்து போயிடுமே அப்படிலாம் வந்து நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க மருதாணி கொஞ்சம் முடிய ட்ரை தான் செய்யும் அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணுங்க நல்ல தினம் தேங்காய் எண்ணெய் தடவணும் இப்பெல்லாம் நிறைய பேர் தேங்காய் எண்ணெய் தடவுறதே கிடையாது முந்தையா எண்ணெய் கூலியல்னு நாம எடுப்போம் அதுவே நம்முடைய முடியை வந்து ரொம்ப அழகா வச்சிருக்கோம் இந்த எண்ணெய் கூலியில முடிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருங்க பகல்ல எண்ணெய் தடவிட்டு போனா இப்ப எல்லாம் பிள்ளைங்க ரொம்ப அசிங்கமா நினைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால எண்ணெய் தடவாத பரட்டை தலையில் தருத்திரியம் வாசம் பண்ணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் இப்போ எல்லாருக்கும் தெரியறது கிடையாது அதனால இரவுலையாவது தலைக்கு நல்ல எண்ணெய் பூசிட்டு படுத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த முடியில இருக்கக்கூடிய அந்த ஒரு கரடுமுரடான தன்மை அப்படிங்கறது போய் முடி நல்ல சாஃப்ட்டா இருக்கும் இல்ல உங்களுக்கு ஒத்துக்குச்சு அப்படின்னு சொன்னா சோற்று கற்றாழை இருக்கு இல்லைங்களா அந்த சோத்துக்கத்தாழை எடுத்து அந்த ஜெல்ல மட்டும் வாய்ப்பு இருக்கிற போது நீங்க நல்லா தலையில தடவி ஊற வச்சு குளிச்சீங்க அப்படின்னா முடி வந்து இந்த சில்கியா இருக்குங்கிறாங்கல்ல அந்த மாதிரி நம்மளால ஃபீல் பண்ண முடியும் இத வந்து வெந்தயமும் நாம் பயன்படுத்தலாம் சாதமும் பயன்படுத்தலாம் வடிச்ச கஞ்சியும் பயன்படுத்தலாம் இது எல்லாமே வந்து நம்முடைய முடிய வந்து அப்படியே பல பல கொடுக்கும் ரொம்ப அழகா அப்படி தொட்டா ரொம்ப மிருதுவா இருக்கக்கூடிய உணர்வை வந்து நமக்கு கொடுக்கும் இப்படி இயற்கையே இவ்வளோ கண்டிஷனரை நமக்கு கொடுத்துருக்கு இதை எல்லாத்தையும் விட்டுட்டு நாம தேவையில்லாத நிறைய கெமிக்கல் சேர்ந்த பொருட்களை வந்து எடுத்துக்கிற போது அது நம்முடைய உடலுக்கும் பாதிக்கும் அதைவிட முக்கியமா அது ஒரு நிரந்தர தீர்வையும் நமக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்காது இன்னைக்கு நாம இந்த தலை முடியில ஏற்படக்கூடிய இளநறையை போக்குவதற்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்முடைய ஆத்மீயான மையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவுல உங்கள் எல்லோரையும் சந்திக்க வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் குறிவிடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கர் அது நன்றி வணக்கம்